ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சட்னி சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இட்லி அரிசி வேண்டாம்னா ஒரு கப்பு சிகப்பரிசி இல்லைனா சீரகா சாம்பார் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரை கப்பு துவரம் பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு. இதுப்ப தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கிரைண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நம்ம ரொம்ப மழமழனும் இல்லாமல் கொஞ்சம் கொரக்கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போவே இந்த மாதிரியே தோசை ஊற்றலாம், இல்லைனா இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்து தோசை ஊற்றலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு தோசைகள் காஞ்சதும் கொஞ்சமாக அதில் ஆயில் தடவிட்டு தோசை ஊற்றிக்கோங்க. தோசை வந்து ரொம்ப தடியாக இல்லாமல் கொஞ்சமாக மெலிசாவே ஊற்றிக்கலாம். இப்போ இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. இன்னொரு பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.